எல்லா ரத்தமும் சிவப்பு கலர்ல இருக்காது, அது தெரியுமா? ரத்தத்தை கடத்திட்டு போற நரம்புகள் ஏன் பச்சை கலர்ல இருக்கு? நம்ம ரத்தத்துல கொஞ்சம் தங்கம் இருக்கு, அது தெரியுமா? ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இது உங்க சினிமா சேனல். இந்த நிகழ்ச்சி டாக் வித் தமிழ். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். சாதி, மதம், இனம் அப்படிலாம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம் தானே? சமத்துவம் பேசுற எல்லாருமே ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லுவோம், நமக்கெல்லாம் இருக்கிற ரத்தம் சிகப்பு தானுங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே எல்லா ரத்தமும் சிவப்பு கலர் கிடையாது. மனுஷங்களுக்கு இருக்கிற ரத்தம்லாம் சிவப்பு தான். ஆனா நான் சொல்ற என்ன அப்படின்னா, சிறந்தி பூச்சி, சிப்பி மீன், ஒட்டு மீன், ஆக்டோபஸ் அப்படிங்கிற அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் ரத்தம் அங்கே வந்து நீல நிறத்தில் இருக்குமா? சில புழுக்கள், அட்டை பூச்சிகளுக்கு வந்து ரத்தம் பச்சை கலரில் இருக்குமாமா? சில கடல்வாழ் உயிரினங்களுக்கு வந்து ஒய்லட் கலரில் ரத்தம் இருக்குமாமா? ஈச்சி, அப்புறம் பூச்சிகள், அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை, இதுக்கெல்லாம் நிறமே இல்லாமல் ஒரு ரத்தம், இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அந்த ரத்தம் இருக்குமாமா? ரத்தத்தில் கலந்துருக்க நிரம்பி தான் நமக்கு அந்த நிறத்தை கொடுக்குது. அப்படி மனுஷங்க ரத்தத்துல இருக்கிற அந்த நிரமிக்கு பேர் வந்து ஹீமோக்ளோபின். உங்க உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கு தெரியுமா? ரத்தத்தை லிட்டர்ல அளக்கிறது இல்ல, ரத்தத்தை அளக்கிற அளவீடோட பேரு கேலன். மனுஷனோட உடம்புல சராசரியா 1.2 to 1.5 கேலன் ரத்தம் இருக்கும். அது இது அவருக்கு இருக்கிற நோய்களுக்கு ஏற்ப, உடல் எடைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் மாறுபடும். அம்மா, ஒரு கேலன்னா எவ்வளவு? நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்களேன். கையில் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? எங்க பாக்குறது, பார்த்த உடனே பயந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். அப்படி இந்த ரத்தத்துல 55% இருக்கிறது பிளாஸ்மான்னு சொல்லப்படுற குருதிநீர். 40% ரத்தணுக்கள், 40% வந்து அந்த ரத்தத்துல இருக்கிறது சிகப்பணுக்கள், 4% ரத்த பிளேட்லெட்டுகள், 1% தான் ரத்த வெள்ளையணுக்கள். அந்த ரத்த வெள்ளையணுக்கள் சொல்லப்படுற அதுதான் நம்ம வந்து உயிர், நம்ம உயிருக்கு வந்து என்ன சொல்றது, நோய் எதிர்ப்பு சத்திரனா அழிக்கக்கூடியது. மற்ற செல்கள் மாதிரி ஆர்என்ஏ, டிஎன்ஏ, இதெல்லாம் ரத்த சிவப்பணுக்கள்ல இல்லை. இதனாலதான் உயிரினங்களுக்கு நேரடியா ரத்த சிவப்பணுக்கள்ல நோய் தாக்குறது இல்லை. ரத்த சிவப்பணுகள் மட்டும் நோய் தாக்குறாச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாருமே நோயாளியா தான் இருப்பாங்க. சிவப்பணுக்கள் மொத்தம் 120 நாள் தான் அதுக்கு வேலிடிட்டி. நான் சொல்லப்படணும் வேலிடிட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரே ஒரு சிவப்பணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 120 நாள் தான் வேலிடிட்டி. 120 நாளுக்குள்ள அது அதோட வேலையை செஞ்சுட்டு அப்படியே அழிஞ்சிரும், மற்றபடி செத்து செல்லாயிரும், அப்புறம் புது செல் உருவாகும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரே நொடியில 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் புது ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிட்டு இருக்கு. இப்படி அப்படிங்கிறதுக்குள்ள என்னோட உடம்புலயும் சரி, உங்களோட உடம்புலயும் சரி, 25 மில்லியன், 25 லட்சம் ரத்த சிவப்பணுக்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. சிவப்பணுக்கள் அப்படின்னு பேர் இருந்தாலுமே இவங்க வந்து சிவகப்புல இருந்து நீளமாகவும் மாறிட்டே இருப்பாங்களாமா? என்னடா இது, சிவப்பணுக்கள் எப்படி நீளமா மாறும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்சிஜனை கொண்டு போகும்போது அது சிவப்பு கலர்லாம் இருக்குமாமா? அப்புறமா அது ஆக்சிஜனை தேவையான செல்களுக்கு கடத்தினதுக்கு அப்புறம் அது எம்டியா இருக்கும்போது வந்து அது வந்து லைட்டா ப்ளூ கலர்ல லைட்டா இது இருக்குமாமா? நம்ம வந்து நரம்பு வந்து பச்சை நரம்பு பாத்தியா, இங்க பா பச்சை நரம்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த பச்சை நரம்பு அப்படிங்கிறது வந்து அது உண்மையா பச்சை கலர் கிடையாது, அது வந்து நீல நிறம். அந்த நீல நிறத்துல இருக்கிறது தான் நம்ம வந்து பச்சை நிறமா நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா அது பச்சை நிறம் மாதிரி நமக்கு தெரியுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரத்த வெள்ளையணுக்கள் தான் இதாவது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா குழந்தை பிறக்கவும் ரத்த வெள்ளையணுக்கள் தான் அது வந்து உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிற சொல்லப்படுகிற அந்த ரத்த வெள்ளையணுக்கள் தான் கரு உருவாவதுக்கு பயன்படுது. கரு உருவாவதுக்கு விந்தனோட வீரியம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, இந்த மேக்ரோபேஜஸ் அப்படிங்கிறதும் தரமா இருந்தா தான் அது வந்து உருவாகும். கருமுட்டையோட பலத்தை அதிகரிக்கும். ரத்தத்துல தங்கம் இருக்கு தெரியுமா? ரத்தத்துல இரும்பு இருக்கிறத பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பேர்ச்சம்பழம் சாப்பிடு, சத்து டானிக், சத்து தானிக் குடின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ரத்தத்துல தங்கம் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மனுஷ ரத்தத்துல 0.2 மில்லிகிராம் அளவுக்கு தங்கம் இருக்குமா? உங்களோட ரத்த அணுக்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை அப்படிங்கறதுதான் தெரியுமா? ஆமாங்க, எலும்பு மஜ்ஜை தான் 95% ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணுது. சிவப்பணுக்களுக்கு 120 நாள், அதாவது கிட்டத்தட்ட 4 மாசம் இருக்கிற வேலிடிட்டி ரத்த வெள்ளையணுக்களுக்கு மணிக்கணக்கில் தான் இருக்காமா? ரத்த அணுக்கள் வேகமா அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு வேகமாக உற்பத்தி ஆகி வேகமாக அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரத்த பிளேட்லெட்டுகள் அப்படிங்கிறது 9 நாள்லேயே ஓஞ்சி போயிடும்.
ரத்தத்துல இன்னொரு விஷயம், யுவி கதிர்கள். யுவி கதிர்கள் அப்படிங்கிறது வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்குது. அதனாலதான் டாக்டர் நடக்க சொல்றாங்க. காலுக்கு எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம சூரிய ஒளி உங்க மேல படும் பொழுதுதான் நீங்க சுறுசுறுப்பா இயங்க முடியும், சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் வசூல் ராஜாவில கமல் சொல்லியிருப்பாரு. ஒரு ஸ்டாட்டிக்ஸ் படி அமெரிக்காவில் அதிகமா இருக்கிறது வந்து ஓ பாசிட்டிவ் வகை ரத்தம் கொண்டவங்க தான். அங்க இருக்கிறவங்க வந்து ஏபி நெகட்டிவ், அப்படி ஏபி நெகட்டிவ் ரத்தம் கொண்டவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எந்த அளவுக்குனா 10க்கும் கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல தெரியுது. அதே மாதிரி ஜப்பான்ல அதிகமா இருக்கிறவங்க ஏ பாசிட்டிவ் ரத்தக்காரங்க தான். நம்ம ஊர்லதான் பிளட் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்களே. வாய்ஸ் வடுக வந்தேரியா மணின் மைந்தனா ஆரியனா திராவிடனா தமிழ்னாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க. கட்ட கடைசியா கார்பன் மோனாக்சைடு. ஐயோ, இந்த வாகன புகையில நகர்ற பொருள் வாழ்க்கையில உருவான மோசமான வாயுவாச்சு, அதனால நம்ம ரத்தத்துக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே. இல்ல, ஆனா ரத்தமே அந்த கார்பன் மோனாக்சைடு தான் உருவாக்கி விடுது, தெரியுமா? இது விஷம்னு தெரியுமோ இன்னும், அப்புறம் ஏன் யாரும் சாக மாட்டா? ஆமா, ரத்தம் வந்து கார்பன் மோனாக்சைடு உருவாக்கி விடுதுன்னு சொல்றீங்க, அது விஷமும் தெரியும், அப்புறம் ஏன் யாருமே சாக மாட்டோம்? எல்லாத்தையும் நானே சொல்லிடுறதா? கூகுள் இருக்குல்ல, சர்ச் பண்ணுங்க. மீன் கடையை தேடி தேடி வறுத்து வச்ச மீனை வாங்கி சாப்பிட்றதை விட ஒரு மீனை பிடிச்சி அப்படியே மசாலா தடவி நீங்களே வறுத்து நீங்களே சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவைங்கிறது பாப்பா மசால் வடை தான். பை.